வெல்கம் டு கிரிஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். சம்மர் டைமில் வெளியே போகும்போது நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் எப்படி வீட்லேயே ஈஸியாக நேச்சுரலாக ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். கோகோனட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர்லி ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. விட்டமின் இ ஆயில் 2 கேப்சூல் எடுத்துக்கோங்க. சாண்டல்வுட் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பவுலில் கோகோனட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர்லி ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நீங்கள் செக்கு எண்ணெய் கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில், ஜிஞ்சர்லி ஆயில், ஆலிவ் ஆயிலில் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை சன் டேமேஜிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆலோவேரா ஜெல் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ப்யூர் ஆலோவேரா ஜெல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் கூட. ஆலோவேரா ஜெல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, சம்மர் டைமில் சில பேருக்கு ஸ்கின் பீல் ஆகிட்டு வரும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணதால் அவங்க ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சன் டேமேஜ் அண்டு டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஆலோவேரா ஜெல்லோட நல்லா மெர்ஜ் ஆகிடணும். நீங்கள் தொடர்ந்து 3-4 மினிட்ஸ் இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் கண்டிஷனில் வரும். இது போல் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ ஆயில் 2 கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூலில் நம்ம ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டாக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக 1/2 டேபிள்ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சன் டேமேஜ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை கிளியர் ஸ்கின் டோனாக வச்சுக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நேச்சுரல் ஹோம்மேட் சன்ஸ்கிரீன் லோஷன். நீங்கள் இது போல் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 10-15 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் மார்னிங் நீங்கள் வெளியே போகும்போது அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்பயும் போல் பவுடர் இல்லை ஃபேர்னஸ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். இதை நம்ம 10-5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.